வந்து லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் கிடையாது. ஓகே, இப்போ வந்து சாரி கட்டியிருக்கவங்க டபுள் சைடு உட்கார முடியாது. ப்ளஸ் இது வந்து ப்ளஸ் ரெண்டுமே ப்ளஸ், நம்மளுக்கும் ப்ளஸ் இருக்கு, வண்டியிலையும் ப்ளஸ் இருக்கு. சேனலோட ரிவ்யூ ஏதோ பார்த்தேன். ஆமாம், ஸோ ஆமாம், அவங்க ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்தேன். அது பார்த்துட்டு தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி நான் வந்து அன்னைக்கு தான் புக் பண்ணேன். ஆக்சுவலாக என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார் உங்கள் வீடியோவை. அவர் ஓனர்ஷிப் ரிவ்யூலேயே அவர் எல்லாம் டீட்டெயில்டாக சொல்லியிருந்தார். நான் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நினச்சிட்டு இருக்கும் போது அவர் எல்லாமே கவர் பண்ணியிருந்தார் அதில். ஓகே, ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. எனக்கு கரெக்டான டைமில் அந்த வீடியோ வந்தது நல்ல ஒரு யூஸ்ஃபுல், எனக்கு யூஸ்ஃபுல் கண்டிப்பாக. அது பார்த்து தான் நான் புக் பண்ணவும் செஞ்சேன். அவர் வீடியோ பார்த்துட்டு தான் போய் நான் 2500 பே பண்ணேன். ஓகே, ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்கள் முன்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா ஏத்தர் 450 ப்ளஸ். ஸோ இந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் தமிழில். ஸோ இந்த பைக் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன ஐடியா இருந்ததுன்னா, ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம வீடியோ இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். ரொம்ப பேசிட்டுக்கேன் நினைக்கிறேன். வாங்க காய்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் வந்து இந்த பைக்கோட ஓனர் நம்ம வந்து நம்ம கூட இருக்கிறது. ஸோ அவரை வெல்கம் பண்ணி இந்த பைக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காய்ஸ். ஃபர்ஸ்ட் நான் அவரை வெல்கம் பண்ணுறேன். வெல்கம். வெல்கம் ப்ரோ. தேங்க் யூ. சேனல் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. சூப்பர். அப்புறம் எப்படிலாம் போகுது பிஸ்னஸ்லாம்? பிஸ்னஸ் நல்லா போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களோட குட்டி ஸ்டோரி லைட்டாக உங்களோட பற்றி லைட்டாக ஒரு குட்டி ஸ்டோரி ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூஸ் கூட போயிடலாம். ஓகே, என் பேர் சத்யா, நான் சென்னையில் தான் இருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். நிறைய பேர் அதை பேட்டரி வண்டின்னு சொல்கிறாங்க, அது பேட்டரி வண்டின்னு கூப்பிடாதீங்க, அது ஈவி இல்லாட்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லுங்கள். ஓகே. ஸோ நான் ஒரு வருஷமாக வந்து எல்லா இவிஸும் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து கடைசியில் ஏத்தர் தான் திருப்தியாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருக்கு. சரி, இப்போது பெட்ரோல் விலையெல்லாம் ரேட்டு டே பை டே ஏறிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் ஏன் ப்ரோ இந்த எலக்ட்ரிக் பைக் வாங்கினீங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பைக் வச்சுருந்தீங்க, அதை பற்றி லைட்டாக ஷேர் பண்ணுங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி ஆக்டிவா வச்சுட்டு இருந்தேன் எனக்கு. ஆமாம் ஆமாம், இன்னும் வச்சுருக்கேன். இது என்னென்னா டெய்லி எனக்கு வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், அப் அண்ட் டவுன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பெட்ரோல் காஸ்ட்டில் அது வந்து ரொம்பவே முடியல, வீக்லி 250-300 போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இவி வெஹிக்கிள் ஒரு வருஷமாகவே பார்த்துட்டு இருந்தேன் கன்வெர்ட் ஆகணும்னு சொல்லி. எனக்கு இப்போ தான் ஒரு டைம் கிடச்சிது, அதனால் ஏத்தருக்கு வந்தேன். அதுதான் பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இதில் சர்வீஸ் காஸ்ட் கம்மி. பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரி அடிக்கடி அந்த இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் ஃபெயிலியர், அந்த இஷ்யூலாம் இதில் இதில் இல்லை. அதே மாதிரி சார்ஜிங் பார்த்திங்கன்னா, ஒரு சார்ஜிங்க்கு 3 யூனிட் தான் அது, ஆல்மோஸ்ட் 10 ரூபா மேக்ஸிமம் வச்சா கூட உங்களுக்கு 30 ரூபா தான் அது. ஸோ 30 ரூபாய்க்கு நீங்கள் வந்து 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். சிங்கிள் பில்லியன் ரைடர் இல்லாமல் நீங்கள் மட்டும் போனீங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸ் கன்வெர்ட் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வித் ரைடரோட எக்ஸ்ட்ரா ரைடரோட பில்லியன் ரைடரோட போனீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கம்மியாகும். ஓகே, அது அவங்களோட வெயிட்டை பொறுத்து பொறுத்து மாறும். ஓகே, சரி சரி ப்ரோ. இப்போது ஏத்தர் நீங்கள் பிராண்ட்லாம் சூஸ் பண்ணியிருக்கீங்க எலக்ட்ரிக்லாம், ஓகே. ஸோ ஏத்தர்லேயே ரெண்டு மாடல் இருக்குது ப்ரோ, 450X அண்ட் 450 ப்ளஸ். இப்போ நம்ம வந்து நீங்கள் ஏன் 450X வாங்குறதை விட ஏன் 450 ப்ளஸ் வாங்குறீங்க? எனக்கு இதிலே பர்பஸ் சால்வ் ஆகுது. அதில் வந்து அடிஷ்னலாக ப்ளூடூத் ஒரு ஃபெசிலிட்டி தான் இருக்குது. அதுக்கு ஒரு 20,000 கொடுக்கறதுக்கு எனக்கு ப்ளூடூத்தில் போட்டு நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எனக்கு யூஸ் இல்லை, என் பர்பஸ் இல்லை. ஓகே, பாட்டு கேட்குறதோ இல்லாட்டி அதில் கால்ஸ் கட் பண்ணுறதோ அப்படி ஒன்றும் இல்லை. அதே 450X இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து இந்த சார்ஜிங் டைம் வந்து அதில் குயிக்கராக இருக்கும், இதில் வந்து ஒரு 10 நிமிஷம் கம்மி. பேட்டரி வந்து அதில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், அது 3 கிலோவாட் இருந்ததுன்னா அது வந்து 2.6 கிலோவாட் இருக்கும். ஸோ அது மட்டும்தான், மற்றபடி சேம் எல்லா ஃபீச்சர்ஸும் அதே தான். அந்த ப்ளூடூத் மட்டும்தான் மெயினாக இல்லை. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் அது காம்ப்ரமைஸ் பண்ணுறேன். ஓகே, எனக்கு 20,000 ரூபா காஸ்ட் கம்மியாகுது. கம்மியாகும், பட் ஆனால் அந்த ஃபீச்சர்லாம் உங்களுக்கு யூஸ் ஆக எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இன்றைக்கி இந்த இவங்க கொடுக்குற இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபியூச்சரே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இதுவே போதும், என்னோடய பர்பஸ் இதுலேயே சால்வ் ஆகுது. எனக்கு தேவை ஒரு இவி வெஹிக்கிள், பெட்ரோல் போடாமல், அது இதுலேயே பர்பஸ் சால்வ் ஆகுது. அதனால இது ஸோ என்னதான் அட்வான்டேஜ் நிறைய இருந்தாலுமே அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அது நம்ம என்ன தேவை, அதில் நம்ம தேவைக்கான யூஸ் பண்ணுறதுக்கான விஷயம் இருந்தால் அது போதும். அது போதும். ஆமாம், என்ன நம்ம ப்ளூடூத் இருந்தோம், நம்ம அதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ண போகிறதில்ல. வண்டி ஓட்டும் போது எல்லா டைம் கால் வரப்போறதில்ல. ஓகே, பாட்டு கேட்குறதா, அதுக்கு வந்து தனியாக ஒரு ஹெல்மெட் வாங்கணும், ஸ்மார்ட் ஹெல்மெட் வாங்கணும், அதெல்லாம் இப்போ அவாய்ட் பண்ணலாம்ல. ஓகே,
நம்ம வந்து டிரைவ்ல போஸ்ல ஃபோன் பேசுறதும் தப்பு தான், பாட்டு கேட்கறதும் தப்பு தான். ஸோ அப்படின்னு சொல்ல அது நம்மளுக்கு வேண்டியவே இல்லை. சரி ஓகே ப்ரோ. ஸோ அதனால நீங்க 20,000 ரூபாய் சேவ் பண்ணிருக்கேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த பைக் வாங்கி எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருப்பேன். ஓகே. 250 கிலோமீட்டர்ஸுமே எல்லாம் என்ஜாய் பண்ணி ஓட்டினது தான், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்ல வெஹிக்கிள், நல்ல ஸ்மூத் டிரைவிங் இது இருக்கு, கம்ஃபர்ட் இருக்கு. ஓகே. சீட்ஸுமே வந்து ரைடரோட பிலியனுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டாக இருக்கு. ரைடருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்லோப் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா ஓகே. நம்ம ரிவ்யூலயும் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் அந்த விஷயத்தை. ஆமா. சோ இப்போ நம்ம வந்து இன்கேஸ் இது வந்து கொஞ்சம் கோவா இருக்கனால நீங்க பில்லியனோட டிராவல் பண்ண சொல்ல, நீங்க பிரேக் அப்ளை பண்ண சொல்ல, பில்லியன் வந்து உங்க சீட்டுக்கு டிராவல் பண்றது. பில்லியன் அப்படியே இருப்பாங்க, நம்ம தான் கொஞ்சம் டிராவல் பண்ணுவோம். பில்லியனுக்கு வந்து கரெக்டா இருக்கும், நம்ம தான் இந்த இடத்துல இருக்கவங்க தான் கொஞ்சம் முன்னாடி வராங்க. அது ஓகே, அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒண்ணு பெரிய விஷயம். அது பெரிய டிராபேக்லாம் ஒண்ணு சொல்ல முடியாது. இது ஒரு கம்ஃபர்ட்ல எப்படி இருக்கு சீட் கம்ஃபர்ட்லாம்? கம்ஃபர்ட் நல்லா இருக்கு. லாங் டிரைவ் போனாலும் அந்த பேக் பெயின் வருதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. மெயினாக ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 70ல போனாலும் 70ல போகிறோன்றது தெரியல. ஃபஸ்ட்டு நாய்ஸ் கிடையாது, வைப்ரேஷன் சுத்தமாக கிடையாது. அந்த 70லையும் வைப்ரேஷன் கிடையாது. இது நல்லா இருக்கு. அந்த இதுலையும் உங்களுக்கு ஹேண்ட்லிங் நல்லா இருக்கு. பிரேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு ப்ரோ. ஏன்னா நான் டெஸ்ட் ட்ரை பண்ணனால சொல்கிறேன். அது இல்லை, இது பண்ணி அது என்னன்னா எல்லாருமே வந்து ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கிறத அவாய்ட் பண்ணும். ஓகே. மெயின் வந்து பேக் பிடிக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து 90% ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். பேக் வந்து ஃபஸ்ட்டு பிடிங்க, ரொம்ப தேவைன்னா ரெண்டும் சேர்த்து பிடிங்க. ஃபஸ்ட்டு பேக்கை பிடிக்க அது மாற்றிக்கணும். சரி சரி. எப்பயுமே வந்து பேக் பிரேக் அப்ளை பண்ணுங்கள். அது உங்களுக்கு சிபிஎஸ் வேறு இதில் கொடுத்துருக்காங்க, ஸ்கிட் ஆகாது. ஸ்கிட் ஆகாதாலுமே வேணும்னா ஃப்ரண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப அர்ஜென்ட்டாக டக்குன்னு யாரோ உள்ளே வந்துடுறாங்க அப்படின்னும் போது ஃப்ரண்ட் அப்ளை பண்ணிக்கலாம், பேக்கே அப்ளை பண்ணி கற்றுக்கோங்க. ஓகே ஓகே. சரி ப்ரோ, இப்போது நீங்கள் பைக் எடுத்திருக்கீங்க, ஸோ இதோட சர்வீஸ் இன்டர்வல் எவ்வளோ நாளுக்குள்ளே வர சொல்லியிருக்காங்க? இவங்க வந்து 5,000 கிலோமீட்டர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. இப்போது 5,000 கிலோமீட்டர்ஸில் வந்தால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரேக் ஆயில் செக் பண்ணுவாங்க. ரெண்டுமே டிஸ்க்ன்றதுனால பிரேக் ஆயில் செக் பண்ணுவாங்க, பெல்ட் எல்லாமே செக் பண்ணி என்ன போச்சோ அது மட்டும் வேரபிள்ஸ் மட்டும் கேட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. அது மற்றபடி வேறு எதுவும் அன்வான்டாக எதுவும் மாற்றுறதுக்கு இதில் இல்லை. இல்லை. ஆமாம், ஐசி வெஹிக்கிள் மாதிரி இதில் வந்து அன்வான்டாக மாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை. சரி, அதுதான் ஒரு மெயின் ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, இது வந்து ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, ரெண்டுமே ப்ளஸ் நம்மளுக்கும் ப்ளஸ் இருக்குது, வண்டியிலையும் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருக்குது. எப்படி அது அப்படியே கோ லிங்க், அது அப்படி அது பார்த்து தான் வாங்கினீங்க போலியே. அப்படியே வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். சரி ஓகே ப்ரோ. சரி, இப்போது நெக்ஸ்ட் வந்து இந்த பைக் வந்து நீங்கள் சார்ஜ் போகிறீங்களா டெய்லியும்? எவ்வளோ யூனிட் வந்து இது கன்சியூம் பண்ணுது? ஸோ அது இப்போது நார்மல் நீங்கள் இப்போ எலக்ட்ரிக் பில் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பைக் வந்து அப்புறம் வந்து எலக்ட்ரிக் பில்லையும் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது? ஸோ அது நம்மளால் கட்டுப்படுத்தல ரொம்ப அதிகமாகுது. அதை பற்றி இல்லை, அது வந்து பெரிய இம்பாக்ட் ஒன்றும் இல்லை. நான் வந்து அந்த விப்ரோவில் வந்து ஸ்மார்ட் ப்ளக் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ அதை போட்டு நான் இது கன்வெர்ட் பண்ணேன், ஒரு 3-4 வாட்டி சார்ஜ் பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.1 hour சார்ஜ் ஆச்சுன்னா 0.66 units ஆகுது. ஓகே. 1 unit கூட ஆகலை, 1 unit கம்மி தான். 1 unit பாதி தான் வச்சுக்கலாமே. இப்போ வந்து ஒரு 4 hours சார்ஜ் பண்ணுறேன்னா 2.95 units கிட்ட அது ஆகுது, 3 units கிட்ட ஆகுது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் யூனிட் 10 ரூபா வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு 30 ரூபா தான் வருது. இப்போ வீட்டுக்கெலாம் வந்து ஸ்லாப் கணக்கு தான். ஓகே. 500 slab மேலே போச்சுன்னா ஒரு யூனிட் 6-7 ரூபா அப்படின்னு போகுது. எங்கள் வீட்டுக்கு 6 ரூபா வருது ஒரு யூனிட். அப்படி பார்த்தீங்கன்னா கூட 3 unit 18 ரூபா தான் வருது. 18 ரூபா, அவ்வளோதான். ஓகே. நான் அதுவும் வீக்லி 2x தான் சார்ஜ் பண்ணுவேன். ஓ, டெய்லி பண்ணுறது இல்லை? ஆ, டெய்லி பண்ண தேவையில்லை. ஓகே. வீக்லி 2x தான், வீக்லி 3x இல்லாட்டி 2x, மேக்ஸிமம் 2x. எனக்கு என்னென்னா நான் தனியாக போனேன்னா அந்த ஒரு இது கூட இருக்காது, வீக்லி 1x தான் சார்ஜ் போடுவேன். ஓகே. இப்போ வந்து கூட வந்து பில்லியன் ரைடர் வந்து டெய்லி வராங்க, பசங்களும் கூட ஏறுவாங்க. அப்படின்னும் போது வெயிட் அது அதிகமாகும் போது மைலேஜ் கம்மியாகுது. அப்படி இல்லாட்டி இன்னமும் நிறைய சேவை பண்ணலாம். சரி ப்ரோ, இப்போது நம்ம நார்மல் நீங்கள் பில் பே பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரிக் பைக்கில் வந்து ஆஃப்டர் வந்து நீங்கள் எவ்வளோ கொஞ்சம் அமௌண்ட் எவ்வளோ அதிகமாகும்? ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை ஜி, ஒரு 20 ரூபா 30 ரூபா, அதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது. அதுதான் அந்த ஸ்மார்ட் ப்ளக்ன்ற அந்த ஒரு டிவைஸ் இருக்கனால தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இதெல்லாம் வந்து நார்மலாக ஒன்றும் பெருசாக இல்லை. 600 watts தான் அந்த இது சார்ஜர். அவங்க கொடுக்குற சார்ஜர், ரெண்டு சார்ஜர் கொடுக்குறாங்க. டிஃபால்ட்டாக டாட்னு ஒரு சார்ஜர் கொடுப்பாங்க, அது வீட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி. ஆமாம், அது வீட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட நிறைய பேர் போர்ட்டபிளாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த குரூப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த டிக்கிலேயே அதை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது வந்து என்னென்னா அந்த மேலே இருக்கிற அவுட்டர் ஷெல்லு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற அதே போர்ட்டபிள் சார்ஜர் தான் உள்ளேயும் வச்சுருக்காங்க. அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓகே, மேலே அதே பண்ணி கொடுத்துருங்க. ஆமாம், அதே ஸ்பெக்ஸ் தான், அதே 10 amp சார்ஜர் தான், எல்லாமே அதே தான். ஸ்பெக்ஸ் எல்லாமே ஒன்று தான். உள்ளே வெளியில் ஒரு அவுட்டர் ஷெல்லு வருது. இது கொஞ்சம் IP55 சொல்கிறாங்க ரேட்டிங்கு. நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்போது ஸ்பில் ஆகலாம், ஸ்பில் ப்ரூஃப் வரைக்கும் அந்த ஷெல்லில் வந்து பிடிச்சிக்கும். அது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை. சரி, அது டாட்டே போகலாம்.
போர்ட்டபிள் சார்ஜரோட டாட்டே வந்து நம்ம போர்ட்டபிளாக வச்சு இது பண்ணலாம். நானும் எங்கள் வீட்டில் எதுவும் வாலில் ஹேங் பண்ணல, ஓகே நார்மலாக தான் வச்சுருக்கேன். ஒரு ப்ளைவுட்டில் ஸ்க்ரூ பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவைப்பட்டதுனா இது மேலேயே தான் வச்சு நான் சார்ஜ் பண்ணுவேன். அது வரைக்கும் ஒயரை வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சு ஒயர் கொண்டு வந்துடும். இதுக்கு என்னென்னா ப்ராப்பர் எர்த்திங் இருக்கணும். ஓகே எர்த்துலேயும் நீங்கள் நியூட்ரல்லையும் வச்சு பார்க்கும்போது டூவோட கம்மியாக இருக்கணும். ஓகே ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் உங்களுக்கு மல்டி ரீடிங்கில் வந்துச்சுன்னா ப்ராப்பர் எர்த்திங் இருக்குது. இந்த டிவைஸுக்கு வந்து எர்த்திங் ரொம்ப முக்கியம். எர்த்திங் சரியாக இல்லைன்னா அந்த டிவைஸ் வந்து ரன் ஆகாது, உங்களுக்கு வந்து எரர் காட்டும். எரர் காட்டும். ஸோ எர்த்திங் எரர் காட்டுறது பெரிய விஷயம். ஏன்னா நம்ம பைக்கில் போய் அது எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், ஓகே அது வந்து இதில் இம்பாக்ட் ஆகும். ஸோ அந்த இது வந்து பார்த்துக்கணும், மெயின் எர்த்திங் பார்த்துக்கணும். எர்த்திங் பார்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. மெயின் அது அந்த போர்ட்டபிள் சார்ஜர் பே பண்ணி வாங்கலையா எதுவும் ஃபாஸ்ட்டாக? இல்லை எனக்கு தேவைப்படல. இதுவே போர்ட்டபிளாக யூஸ் பண்ணலாங்கும்போது நான் இதுவும் வந்து சொன்னேன், நான் வந்து வாலை ஹேங் பண்ணலை, நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். வேணும் போது எடுத்துப்பேன், திரும்ப வச்சுருவேன், வீட்டுக்குள்ளேயே வச்சுருவேன். சரி, இப்போ வீட்டுக்குள்ளே நீங்கள் அதை சார்ஜ் பற்றி பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் அவுட்டரில் வெளியே நீங்கள் போய் எதனா சார்ஜ் பண்ணியிருக்கீங்களா பப்ளிக் ஸ்டேஷனில்? இல்லை ஏத்தரோட கிரிட்டு? ஆ, ஏத்தரோட கிரிட்டில் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணியிருக்கேன். அவங்களோட நுங்கம்பாக்கம் கிரிட்டில் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணேன். இங்கே குமரன் சில்க்ஸ் ஒரு வாட்டி போகும்போது ஃபஸ்ட்டு அங்கே தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அன்றைக்கி கிரிட்டு ஃப்ரீயாக இருந்தது. இது உங்களுக்கு மேப்லேயே வந்துடும் எந்த இடத்துல கிரிட்டு ஃப்ரீயாக இருக்குது. யாராவது இன்கேஸ் அதில் போட்டிருந்தாங்கன்னா அதில் ஒரு ரெட் கலர் இண்டிகேஷனோட வந்துடும். அப்டேட்டாக இருக்குது. யாராவது போட்டிருந்தாங்கன்னா அதுவும் வந்துடும். ஸோ நீங்கள் அதிலே போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். அது வந்து குவிக் சார்ஜர். ஓகே, அடிக்கடி குவிக் சார்ஜ் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் சார்ஜ் ஆகிடும். ஹோம் சார்ஜர் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் கிடையாது. ஓகே, அதுதான் நல்லது. ஆமாம், ஸ்லோவாக இருக்கிறது நல்லது. ஓகே, பேட்டரி வந்து எவ்வளோ ஸ்லோவாக நீங்கள் சார்ஜ் பண்ணி அந்தளவுக்கு லைஃப் வரும்னு சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணி அதோட லைஃப் வந்து ஃபாஸ்ட்டாக போயிடும், டிப்ளீட் ஆகிடும். ஆமாம், ஓகே, சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த பைக் வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் நான், ஏன்னா நீங்கள் வந்து ஓனர், ஸோ அதனால் உங்ககிட்ட கேட்குறது நல்லாயிருக்கணும். நீங்கள் மலையில் ஓட்டலாமா இல்லை மலையில் நிற்க வைக்கலாமா? என்ன தான் ஷோரூமில் சொன்னாலுமே நீங்கள் அதை எப்படி பண்ணுறீங்க? இல்லை, அது நம்ம வாங்கி மழை வரல, பட் ஆனால் என்னென்னா ஸ்க்ரீன் எதுவும் ஆகாது, வண்டி மேலெலாம் எதுவும் பிரச்சனையே இல்லை மழை பெய்யும் போது. ஸோ பேட்டரி வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி. ஆமாம், கால் வைக்கிற இடத்துல தான் இருக்குது. நம்ம தண்ணி முழுகிறதுனா கூட இந்த லெவலுக்கு தான் வந்து, ஆமாம், இந்த லெவலுக்கு, இந்த ஃபுட் ரெஸ்ட் வரைக்கும் அது கீழே தான் வந்து தண்ணி வரணும். அதுக்கு மேலே போச்சுன்னா இந்த இடத்துல மோட்டார் இருக்குது, மோட்டார்லாம் தண்ணி போச்சுன்னா இதுவாகிடும். ஸோ பேட்டரி வந்து அவங்க ஃபுல்லாக வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் சொல்கிறாங்க. நம்மளோட சேஃப்டி சைக்கு இந்த ஃபுட் ரெஸ்ட் கீழே வரும்போதே, தண்ணி வரும்போது அந்த லெவலில் இருக்கும்போதே வண்டி எடுக்காதது நல்லது. நல்லது, ஓகே. அதனால தான் ஒரு ஸ்டாண்ட் பைக்கு ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து விற்காம ஆக்டிவாக வச்சுருக்கேன். சரி சரி, இப்போ இப்போ இது நம்ம சன்லைட்டில் வைக்கலாமா இல்லை கவர் என்ன போட்டு வைக்கணுமா? கவர் போட்டு வச்சா நல்லது. ஃபேட் ஆகாமலும் இருக்கும். அந்த ஸ்க்ரீன் எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது தெரியாது வெயிலுக்கு. அவங்க வந்து வெதர் ப்ரூஃப் தான் சொல்கிறாங்க. மாட்டேன், ஆமாம், ஆல் வெதர் ப்ரூஃப் தான் சொல்கிறாங்க. பட் நம்மளோட சேஃபர் சைடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது நம்ம பார்த்துக்கிறது நல்லது. சரிங்க, சூப்பராக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டச் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? டச் ஸ்க்ரீனோட ரெஸ்பான்ஸ் நம்ம மொபைல் மாதிரி தான் இருக்குது. அது நம்ம, ஆமாம், நான் கையில் க்ளவுஸ் போட்டிருக்கும் போதும் அது ஒர்க் ஆகுது. நான் மேலே வந்து இது போட்டிருக்கேன், ஸ்க்ராச், ஆமாம், ஸ்க்ராச் கார்ட் போட்டிருக்கேன். இது வந்து ஃபிலிம் டைப்பில் இருக்கும், கிளாஸ் டைப். ஆ, 3M ப்ராடக்டில். ஓகே, இது வந்து கிளாஸ் மாதிரி இல்லை. கிளாஸ்னால் யாராவது ஸ்க்ரூ இதில் குத்துனாங்கன்னா போக் பண்ணாங்கன்னா உடஞ்சிடும். ஸோ இது வந்து ஃபிலிம் தான். ஸோ உங்களுக்கு ஒட்டினதே தெரியாது மேக்ஸிமம். ஓகே, அது ஒட்டியுமே இது வந்து க்ளவுஸ் போட்டும் ஒர்க் பண்ண முடியுது. மேலே தண்ணி பட்டு இருக்கும்போதும் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் ஆகும். அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி நம்ம நார்மல் மொபைல் ஒர்க் ஆகும்? இப்போ லாஸ்ட் டைம் நம்ம 450X ஓனர்ஷிப் பண்ணதுல அவர் சொன்னதுன்னா இதில் கொஞ்சம் சாஃப்ட்வேர் பக் இருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ உங்களுக்கு இந்த ப்ளஸ் இது வந்து 450+. ஸோ இதில் எப்படி இருக்கு பக்ஸ்? இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. ஸோ இதில் வந்து ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் எந்த பக்குமே இல்லை. ஓகே, 100% அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் மார்க்கெட்டுக்குள்ளே விட்டுருக்காங்க. ஹார்ட்வேரில் எதுவுமே குத்தமே சொல்ல முடியாது, பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பட்டன் குவாலிட்டிஸ் ஆகட்டும், சீட் குவாலிட்டிஸு எல்லாமே வந்து குவாலிட்டியில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. நம்ம கொடுக்குற பைசாக்கு அவங்க வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் கொடுத்துருக்காங்களே. ஓகே, ஸோ அதில் வந்து நான் எதுவுமே இது சொல்ல மாட்டேன். இதில் வந்து சாஃப்ட்வேர் பக்ஸ் இருக்குது, அது வந்து வண்டி வந்து இப்போ தான் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனை வந்து நம்மளை மாதிரி இருக்கவங்க ஃபீட்பேக் கொடுத்தா தான் அந்த பக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். எல்லா இதுலேயும் ஐஃபோனில் கூட தான் பக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு iOS அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, வருஷ வருஷமாக இருக்கிறவங்க அவங்கலாம் ரொம்ப வருஷமாக. அதுலேயே இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒன்றும் ஸ்டார்ட்அப் பெரிய ஒரு இதுவே இல்லை. அதனால் இது வந்து ஒரு 1 இயரில் 2 இயர்ஸில் போக போக நம்மளோட ரிவ்யூ, நம்ம ஃபீட்பேக் கொடுக்கணும் எல்லாருமே. ஒருத்தங்க மட்டும் கொடுக்கக்கூடாது, அவங்கவுங்க ஃபீட்பேக் வந்து அந்த ஆப்லேயே இருக்குது. ஸோ அதுலேயே அந்த ரிப்போர்ட் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணால் அவங்க கொடுக்குறாங்க. நான் வண்டி வாங்கி 15 நாளில் ஒரு அப்டேட் வந்திருக்கு எனக்கு. ஓகே, ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட்ஸ் வரும்னு நான் படிச்சிருக்கேன் பிளாகில். அந்த அப்டேட்ஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு நல்லது. ஓகே, சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த பைக் வந்து நீங்கள் எவ்வளோ லாங் எடுத்துன்னு போயிருக்கீங்க, எவ்வளோ டாப் ஸ்பீடு ஓட்டிருக்கீங்க?
என்னால் டாப் ஸ்பீட் ரொம்ப போக முடியல நம்ம இதில். நான் மேக்ஸிமம் 73 ஒரு வாட்டி அந்த ஆதம்பாக்கம் ரோட்டில் கவர் பண்ணேன். லாங் ரைட்லாம் ரொம்ப பெருசாக ஒன்றும் போலஜி. நான் இங்கேருந்து வேளச்சேரி போய் அங்கேருந்து மடிப்பாக்கம், மடிப்பாக்கம்லேருந்து ஆமாம் பெருங்குடி போயிட்டு திரும்ப வட்டி நகர் வந்தது தான். பெருசாலாம் ஒன்றும் லாங் ரைட்லாம் ஒன்றும் ஓகே, ஷார்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் கவர் பண்ணலாம். அதான் இந்த மாதிரி தான் ஒரே ஒரு ஸ்ட்ரெச்சில் அப்படியே போயிட்டு வருது. ஓகே சூப்பர். சரிங்க ப்ரோ, இப்போ இந்த பைக்கை நீங்கள் வந்து எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க ப்ரைஸ் சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரைஸ் இது வந்து 142 ஆன் ரோட் ப்ரைஸு. இது இல்லாமல் அடிஷ்னலாக 5600 சம்திங் வந்து இன்சூரன்ஸுக்கு வரும். அந்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் இன்சூரன்ஸு, 1 இயர் காம்ப்ரஹென்சிவ், அதர் 4 இயர்ஸ் வந்து அடுத்த 4 இயர்ஸ்க்கு வந்து தேர்ட் பார்ட்டி. நீங்கள் வந்து திரும்ப அடுத்த வருஷம் நீங்கள் வந்து உங்கள் வண்டிக்கு ஏதாவது டேமேஜ் ஆகி ஆமாம் அது ஒரு 900 இல்லாட்டி 950 அந்த மாதிரி வரலாம். ஓகே. ஸோ அது வந்து நம்ம தான் வந்து அடுத்த வருஷம் பண்ணி ஆகணும். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த பைக் வந்து நீங்கள் புக் பண்ணி எவ்வளோ நாள் அவங்க வந்து டெலிவரி பண்ணாங்க? அவங்க ஒரு வாரத்துலேயே அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அப்படிங்களா? ஆக்சுவலாக அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது. அது நான் அவ்வளோ சீக்கிரமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. வித்தின் 1 வீக் வந்து எனக்கு பைக் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஓகே. நான் அவங்க வந்து அந்த இதில் ஆப்லேயே பார்க்கலாம். அதே மாதிரி அந்த இன்சூரன்ஸ்லேயும் வந்து டக்கு டக்குன்னு நம்பர்லாம் இன்ஜின் நம்பர்லாம் கொடுத்து இன்சூரன்ஸ் அப்டேட்டட் இன்சூரன்ஸே ஒரு 2 டேஸ் 3 டேஸில் வந்துடுச்சு. அலோகேட் பண்ணிட்டாங்க வண்டியை. எங்களோட ஆர்சி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆர்டிஓவில் ஆமாம் TN09 ஆர்டிஓவில் கொஞ்சம் டைம் ஆச்சு. அது ஒரு 2 டேஸில் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் வண்டி டெலிவரி எடுக்காமல் நாளுக்காக வெயிட் பண்ணி ஒரு ஆமாம் 10 டேஸ் 15 டேஸ் நான் தான் வெயிட் பண்ணி எடுத்தேன். பட் ஆனால் வண்டி 2 டேஸில் ரெடி பண்ணி உங்களுக்கு கால் பேக் பண்ணிட்டாங்க. கால் வந்துச்சு சூப்பர். ஸோ குயிக் ஒன் வீக் இப்போ சென்னையில் ஸ்டாக் வச்சுருக்காங்க. எல்லா கலர்ஸுமே ஸ்டாக் இருக்குது. இந்த பைக் வந்து 2 கலர் அவைலபிளா இருக்கு. 3 கலர் ஓகே. ஒன்னு வந்து அந்த கிரீன், ஆமா கிரீன், ஒயிட், இந்த கலர். சோ நீங்க அந்த ஒயிட் ஏன் எடுக்கல? ஏன்னா ஒயிட் தான் அந்த எல்லாருமே அந்த எலக்ட்ரிக் பைக் அந்த ஒயிட் கலர் தான் எல்லாருமே ரோட்ல வச்சிருக்காங்க. சோ நீங்க ஒரு இந்த மேட் அழுக்காவாம இருக்கிறதுக்காக இந்த கலர் எடுத்துட்டீங்க? இல்ல, அது நான் 3 கலருமே பார்த்தேன். அந்த கிரீன் வந்து நல்லா இருக்கு, கலர் நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கேர்லிஷ், ஆமா கேர்லிஷ் கேர்லிஷ் கலரா இருந்துச்சு. இது நல்லா இருந்தது, மேட் ஃபினிஷ், லுக்கும் லுக் வைஸ் நல்லா இருக்கு. அதே சமயத்துல ஒயிட் நல்லா காமனா ஓட்ற கலர், இதே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. அதுவும் இல்லாம அந்த ரிம்ல வந்து அந்த எல்லோ கலர்ல கொடுத்து அதுவும் ஒன்னு, ஆமா இவங்க அந்த இது மேட்ச் பண்ணிருக்காங்க. இங்கேயும் இருக்கும், இந்த இடத்துலயும் இருக்கும், ஃப்ரண்ட்லயும் இருக்கும், பின்னாடி பேக் சைடில் எல்லா இடத்துலையும் அந்த எல்லோ மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ஒரு வண்டியிலையுமே இருக்குது. இதில் வந்து S1 சீரிஸ் ஒன்று வருது, அதில் வந்து பிளாக் வித் ரெட் பண்ணியிருப்பாங்க. அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஆமாம், ஒயிட் அண்ட் க்ரீன், பிஸ்தா க்ரீன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், இந்த ரிம்ஸ்லாம் கூட அந்த எல்லோ கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே சூப்பர். சரி ப்ரோ, ஃபைனலாக ஸோ இந்த பைக்கோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அதை சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் காஸ்ட்டு கம்மி. ஓகே. ரைடிங் வந்து அந்த ப்ளஷர் வந்து நல்லாயிருக்கு, அந்த வைப்ரேஷன்லாம் இல்லாமல், சவுண்டெல்லாம் இல்லாமல். ஸோ ஒரு ஓல்டேஜ் பேப்பிள் கூட ஸ்மூத்தாக போயிட்டு ஸ்மூத்தாக ரைடு வரலாம். அவங்க ஈக்கோ மோடில் வச்சு லேடிஸும் அந்த ஏஜ்டு பீப்புளும் வந்து ஈக்கோ மோடில் டிரைவ் பண்ணுறது நல்லது. அது 40-45 போகும், அதுக்கு மேலே நம்ம இதில் ஒன்றும் போக போகிறதில்ல. நானே முக்கால்வாசி அந்த அதுக்குள்ளே தான், அந்த ஸ்பீட் லிமிட்குள்ளே தான் இருக்கேன். ஓகே. டிஸ்அட்வான்டேஜ்னால் அந்த கொஞ்சம் அந்த சீட்டு கொஞ்சம் ரைடருக்கு வந்து கொஞ்சம் இது, அது கொஞ்சம். அப்புறம் 6 ஃபீட்டு உட்காந்துருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க முட்டி வந்து இது வரைக்கும் வந்துடும். அவங்க வந்து ஹேண்டில் பார் திருப்பும் போது கொஞ்சம் காலை விரித்து வச்சு திருப்புற மாதிரி இருக்கும், இல்லாட்டி பின்னாடி வந்து உட்காந்துக்கணும். பில்லியன் ரைடர் இல்லைன்னா அவங்க நல்லா பின்னாடி உட்காந்துக்கலாம், அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், இன்னும் பில்லியன் ரைடரோட போசல கொஞ்சம் மேலே இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் இடி. ஆமாம், அது கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்னொன்று என்னன்னா இதில் வந்து லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் கிடையாது. ஓகே. இப்போ வந்து சாரி கட்டியிருக்கவங்க டபுள் சைடு உட்கார முடியாது, அவங்க ஏறி உட்காரணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டம். ஓகே. அதே மாதிரி இங்கே நம்ம அதான் அந்த கிரிப்பு இதில் இதை பிடிச்சிக்கலாம், இதை பிடிச்சிக்கலாம், இது நல்லா இருக்கு, கொஞ்சம் ஓரளவுக்கு இது நல்லா இருக்கு. பட் அது அது வந்து நம்மளுக்கு சேஃப்டி பாயிண்ட். அது அது வந்து காலை தொங்க போட்டு டிராவல் பண்ண முடியும், பிரேக் அடிச்சா கீழே விழுந்துருவாங்க. அது வந்து அதில் அவாய்ட் பண்ணுறேன். நான் வந்து எங்கள் அம்மாவெல்லாம் அதில் ஏற்றுறதில்ல, அதுக்கு அந்த வண்டி யூஸ் பண்ணிப்பேன். ஒய்ஃப் அவங்க ஈஸியாக கால் தூக்கி போட்டுறாங்க. அவங்க 5 ஃபீட் 3 இன்ச்சஸ் தான் இருப்பாங்க, இருந்தாலுமே அவங்களுக்கே ஈஸியாக இருக்குது கால் தூக்கி போட்டு ரெண்டு சைடு உட்காரதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே ஓகே. எல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் சொல்லிட்டீங்க. ஸோ இந்த பைக் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து நம்ம வியூவர்ஸ் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக வாங்கலாம், எல்லாமே இவிக்கு கன்வெர்ட் ஆகுங்க சூனாக. நம்ம கவர்மெண்ட்டும் அதுதான் வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க, 2025 எல்லாமே இவிக்கு கன்வெர்ட் ஆகுங்க. நல்லது, உங்களுக்கு வந்து பெட்ரோல் காஸ்ட் கம்மி பண்ணலாம், அது இல்லாமல் வண்டியோட சர்வீஸ் இதெல்லாம் கம்மி பண்ணலாம், ரேட்ஸ் எல்லாமே நல்லாவே கம்மி பண்ணலாம். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்காது, நாய்ஸ் இருக்காது, உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும் ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது. அது நல்லா என்ஜாய், ஒரு ஒரு தடவை வண்டி எடுக்கும்போது என்ஜாய் பண்ணி ஓட்டுவீங்க, நல்லாயிருக்கும். கன்வெர்ட் ஆகுங்க இவிக்கு, அது ரொம்ப நல்லது. ஸோ ஓகே.
ஸோ இப்போ நீங்கள் இந்த பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட என்கிட்ட சொன்னீங்க நம்ம சேனலோட ரிவ்யூ ஏதோ பார்த்தேன். ஆமாம் ஸோ ஆமாம் உங்கள் ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்தேன், அது பார்த்துட்டு தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி நான் வந்து அன்றைக்கி தான் புக் பண்ணேன். ஆக்சுவலாக என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார் ஓகே உங்கள் வீடியோவை, அவர் ஓனர்ஷிப் ரிவ்யூலேயே அவரும் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தார் நான் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நினச்சிட்டு இருக்கும்போது அவர் எல்லாமே கவர் பண்ணியிருந்தார் அதில். ஓகே ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது, எனக்கு கரெக்டான டைமில் அந்த வீடியோ வந்தது நல்ல ஒரு யூஸ்ஃபுல், எனக்கு யூஸ்ஃபுல் கண்டிப்பாக. அது பார்த்து தான் நான் புக் பண்ணவும் செஞ்சேன், அவர் வீடியோ பார்த்துட்டு தான் போய் நான் 2500 பே பண்ணேன். ஓகே சரி இப்போது அதே மாதிரி தான் காய்ஸ், இப்போது நம்ம வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ ஏன் நம்ம சேனலில் போடுறோம் அப்படின்னா, ஸோ இந்த நம்ம நண்பர் மாரி யாருக்குனா ஒருத்தருக்குனாச்சும் அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ டைம் எடுத்து அவரும் வந்து நம்மளுக்கோசம் டைம் கொடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்து இந்த எலக்ட்ரிக் பற்றி ரொம்ப தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னே ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதேமாரி எலக்ட்ரிக் பைக்கோட டெஸ்ட் ட்ரைவ் ரிவ்யூ, ஸோ டீட்டெயில் ரிவ்யூ, ஓனர்ஷிப் ரிவ்யூ, ஸோ இந்த பிராண்ட் இல்லாமல் ஸோ உங்களுக்கு வேறு மல்டி பிராண்ட் எல்லா வீடியோவும் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கோசமே நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி அதில் எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் நான் ஒன் பை ஒன்னா டெய்லி இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ அதெல்லாம் மறக்காமல் பாருங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லாமல் கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆலையும் டிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா. ஸோ இதான் காய்ச்சல் வீடியோ. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களே மீண்டும் சந்திக்கிறேன். பாய் காய், தேங்க்யூ.